ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ விவாஸ், 19 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான அமாவாசையாக வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதியானது வரப்போகிறது. ஆமாங்க, தை வெள்ளிக்கிழமை அன்றே தை அமாவாசையும் சேர்ந்து இந்த முறை வரப்போகிறது. இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளில் ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி நம்முடைய வீட்டுடைய இந்த 3 இடத்துல வைத்து விட்டால் போதுங்க, நம்முடைய வீட்டில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையானது இனி மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பொருளிற்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அந்த ஒரு பொருள் நம்முடைய தலையெழுத்தை எப்படி மாற்றக்கூடும்? அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் சொன்ன இடத்துல வச்சா போதுமா, பணம் அப்படியே கொட்டி விடுமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க. வேலைக்கு போகாமல் நாம் எந்த வித முயற்சியும் செய்யாமல் இருக்கும்போது பணமானது நம்முடைய கைக்கு வரவே வராதுங்க. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கடினமாக உழைப்போங்க, ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு பண வருமானமானது கைக்கு வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வருமானமானது கைக்கு வந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதன் மூலமாக பணத்தையும் சேமித்து வைக்க முடியாது, தொடர்ந்து கடனையும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, அது மட்டும் இல்லாமல் தெய்வீக அருளானது நமக்கு இல்லாததன் காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற தொடர்ந்து பிரச்சனைகளானது நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்குங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகளில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே இந்த ஒரு நிலையானது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. சரிங்க, நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொருளானது என்ன? அந்த பொருளை நம்முடைய வீட்டுடைய எந்த இடத்துல நம்ம வைக்கணும், அதுவும் எந்த நேரத்தில் வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அமாவாசை நாளில் பௌர்ணமியானது தோன்றியிருக்கு, அதாவது நிலவானது தோன்றியிருக்கு. என்னங்க ரொம்பவே கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி அமாவாசை நாளில் பௌர்ணமி தோன்றும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குங்க. ஆனால் இந்த தை அமாவாசையில் தோன்றியிருக்கு, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9/2/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சிறப்புனா இதோடு சேர்த்து அந்த நாளில் அமாவாசையும் வந்திருக்குங்க. பொதுவாகவே வருடத்தில் 3 அமாவாசை ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, அதே போல் தை அமாவாசைங்க. இந்த மூன்றுமே ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அமாவாசை திதிகளில் நம்ம தவற விட்டாலும் பரவாயில்ல, இந்த 3 அமாவாசையாவது நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தை அமாவாசையோடு சேர்ந்து தை வெள்ளிக்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளும் 19 வருடத்திற்கு பிறகு தற்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளில் நம்ம வாங்கக்கூடிய அந்த எளிமையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தாங்க. எல்லா இடங்கள்லையுமே இந்த பச்சை கற்பூரம் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடைகளில் தாராளமாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. நீங்கள் முன்கூட்டியே கூட வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க, அதன் பிறகு அன்றைய தினத்தில் நம்ம பூஜைகள் செய்யலாங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய நாளாக இருப்பதால் கட்டாயமாக உங்களுடைய வீட்டிற்கு கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வைங்க. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அன்றைய தினத்தில் கல்லுப்பை நம்முடைய வீட்டுக்கு வெளியே இருந்து நம்முடைய நிலவாசப்படை வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை வீட்டிற்குள்ளே கொண்டுட்டு வரணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு நம்ம எடுத்துகிட்டு வருவதற்கு சமம் தான் இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு வருவது. ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த கல்லுப்பு பேக்கெட்டை மட்டும் கடைகளில் இருந்து உங்களுடைய வீட்டிற்கு எடுத்துகிட்டு
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசனுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் சுக்கிரனுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். ஸோ இது போன்று வாங்கி வைப்பது நல்லதுங்க. அதே போல் சர்க்கரையும் அன்றைய தினத்தில் பூஜை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். பிறகு அந்த பச்சை கற்பூரத்தை எந்த நேரத்தில்ங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அமாவாசை நாள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவீங்க, காகத்துக்கு உணவு வைப்பீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல். அதனை தொடர்ந்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுடுங்க. அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பூஜை அறையில் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை நிறைய அப்படியே கொட்டி பரப்பி வச்சுடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வாங்க சொன்னேன் இல்லையா, அதையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா அஞ்சைய தினத்தில் அம்பிகையை வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா சில்லற காசு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சில்லற காசில் ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுடுங்க. அதே போல் இதுவரைக்கும் நாங்கள் பூஜை அறையில் இது போன்று நாங்கள் வச்சது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு சில்லற காசு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பவுலில் கொட்டி வச்சிடுங்க. பிறகு அதன் மேல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சிடுங்க. பிறகு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பீரோ, அதாவது நகை பணம் எல்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சிடுங்க. பிறகு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பர்ஸ், பர்ஸில் நம்ம காசு வைப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பர்ஸில் ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தியை ஈர்த்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குங்க. இதன் மூலமாக தெய்வீக அருளும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். பணம் தேவையில்லாமல் செலவாகுது இல்லையா, அந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். பணத்தையும் நம்ம தாராளமாக சேர்த்து வைக்கலாங்க. இந்த ஒரு எளிமையான விஷயத்தை கட்டாயமாக அன்றைய தினத்தில் செஞ்சிடுங்க. மேலும் இந்த தை அமாவாசையில் பௌர்ணமி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கடவூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் தான் அபிராமி பட்டர். இவர் பார்த்தீங்கன்னா அன்னை அபிராமி மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தாருங்க. மேலும் ஊரார்ல பலர் இவர் ஒரு பித்தர் அப்படிங்கிற மாதிரி ஏளனம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எல்லாம் எவ்வித கோபமும் கொள்ளாமல் தம்முடைய கடமை அபிராமியை போற்றி வணங்குவது தான் அப்படிங்கிற ஒரே கொள்கையை கொண்டவராக இருந்திருக்காரு. மேலும் அவர் அன்னை அபிராமி மீதும் அமிர்த கடேஸ்வரர் மீதும் பாடல்களை இயற்றி சன்னதியில பாடி வந்தார். ஒரு தை அமாவாசை தினத்தன்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மகாராஜா பூமுகார் சங்கமத்தில் நீராடி விட்டு திருக்கடையூர் ஆலயம் வந்திருக்காரு. அப்போதுதான் பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்த அனைவருமே சரபோஜி மன்னனுக்கு மரியாதை செலுத்தி வந்தாங்க. அபிராமி சன்னதியில அமர்ந்து அன்னையுடைய வடிவழக்கில் ஆழ்ந்து இருந்தார் அபிராமி பட்டர். மன்னர் அவருடைய நிலையை அறிய அவரிடம் இன்று என்ன திதி அப்படின்னு கேட்டிருக்காரு. உலக சிந்தனை சிறிதும் இல்லாத அபிராமி பட்டர் தன்னுடைய மனதில் அபிராமியின் முழுமதி திருமுகம் தெரிய பௌர்ணமி என்று பதிலளித்தார். ஆனால் அன்றோ பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. கோபமுற்ற மன்னன் இன்று பௌர்ணமி நிலவை உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அதற்கு பட்டர் முடியும் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா பதிலளிச்சிருக்காரு. இதனால மேலும் கோபம் கொண்ட மன்னன் இன்று இரவு நிலவானது வானல உதிக்காவிட்டால் உமக்கு சிற தேசம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிறையில் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா சூரியன் மறைந்தது அமாவாசை ஆதலால் வானில் நிலவும் பார்த்தீங்கன்னா இல்லை. உடனே அபிராமி பட்டர் கோவிலுக்குள்ள ஒரு குழி வெட்டி அதில் தீ மூட்டினார். அதன் மேலே ஒரு விட்டத்தில் இருந்து 100 ஆரம் கொண்ட ஒரு உரியை கட்டி தொங்கவிட்டு அதன் மேலே ஏறி நின்று அபிராமி அன்னையை வேண்டி துதித்தார். இன்று நிலவு வானில் வராவிட்டால் உயிர் துறப்பேன் என்று சபதம் செய்து கொண்டார். பின்பு உதிக்கின்ற செங்கதிர் என தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலுமே முடியும் போது உரியின் ஒவ்வொரு கயிற்றை அறுத்து கொண்டே வந்தார். அப்போது தாங்க 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு என தொடங்கக்கூடிய பாடலை பாடி முடித்தார். உடனே அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த அன்னை அபிராமி தனது தாடங்கம், அதாவது தோடு ஒன்றை சுழற்றி வானில் வீச அது பல கோடி நிலவின் ஒளியை வெளிச்சமிட்டது. அமாவாசை அன்று வானில் நிலவானது வந்ததுங்க. தை அமாவாசை அன்று பௌர்ணமி முழு நிலவுமே வானில் தோன்றிய அற்புதமானது அன்றைய தினத்தில் நிகழ்ந்து இருந்தது. அதனால தான் இன்றைய நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா தை அமாவாசை அப்படிங்கிறது மேலும் சிறப்பூற்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை நாளில் பௌர்ணமி நிலவானது தோன்றியிருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா உண்மையான
உண்மையான பக்தியோடு நம்ம எதை கேட்டாலுமே அந்த கடவுள் நமக்கு தருவார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருதுங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பு மிக்க தை அமாவாசை நாட்களில் நீங்களும் கடன் பிரச்சனைகள் தீரணும் செல்வம் சேரணும் அப்படின்ட்டு அந்த பச்சை கற்பூரத்தை வைத்து பூஜை செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.